ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 41வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க. இந்த இரண்டு அணிகளும் மோதுற இந்த போட்டி வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெறுது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியின் துவக்க வீரர்களான ஜானி பேஸ்ட்ரோ மற்றும் டேவிட் வார்னர் இவங்க இரண்டு பேருமே ஒரு செம்மையான ஃபார்மில் வந்திருக்காங்க. தொடர்ந்து அனைத்து போட்டிகளுமே இவங்க இரண்டு பேரும் முதல் விக்கெட்டுக்கே குறைந்தது 80 ரன்களுக்கு மேலே அடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பேருமே வந்து இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் லீடிங் ரன் ஸ்கோரரில் டாப் 5ல வந்து இருக்காங்க. அதே போல் பந்து வீச்சிலையும் ரஷித் கான், புவனேஸ்வர் குமார், சந்தீப் சர்மா போன்ற ஒரு சூப்பரான பவுலிங் ஆப்ஷன்ல அவங்க வந்து ஒரு சமபலம் வாய்ந்த அணியாகவும் திகழ்றாங்க. அதே போல சிஎஸ்கே அணியில பார்க்கும்போது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மற்றும் பவுலிங் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஃபேப் டூபிசிஸ் தவிர வேற யாரும் ஒரு சரியான ஃபார்ம்ல இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டி நடக்கிற சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் ஆரம்பத்திலிருந்தே முழுக்க முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமா தான் இருக்கு. இதனால இரண்டு அணிகளுமே சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதனால சிஎஸ்கே அணியில என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். துவக்க வீரர்களா பாத்தீங்க அப்படின்னா முரளி விஜய் மற்றும் ஃபேப் டூபிசிஸ் இவங்க இரண்டு பேரும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஷேன் வாட்ஸன் வந்து தற்போது பவுலிங்கும் போடுறது இல்ல. அதே போல தொடர்ந்து ஒரு மோசமான ஃபார்ம்லயும் இருக்காரு. அதனால உள்ளூர் வீரரான முரளி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா ரைனா, அதற்கு அடுத்த இடத்துல அம்பத்தி ராயுடு, கேதர் ஜாதவ், மகேந்திர சிங் தோனி, அடுத்த இடத்துல காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிற ஆல்ரவுண்டரான டுவைன் பிராவோ, ஜடேஜா, தீபக் சஹார், அடுத்த இடத்துல சர்துல் தாகருக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் எடுப்பாங்க. அதற்கு அடுத்த இடத்துல மற்ற சுழற்பந்து வீச்சாளரான இம்ரான் தாகிர் இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் சிஎஸ்கே அணி வந்து களமிறங்குவாங்க. இந்த டீம் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.